வணக்கம். அன்னை ஸ்ரீ அரவிந்திற்கு வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். இன்று 2023 ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி நாம் நம் பயிர்களை தொடங்குகிறோம். நாம் இப்பொழுது புதிய ஒரு அத்தியாயத்தில் இருக்கிறோம். அதாவது இது வந்து சாப்டர் 7வது சாப்டர். இது ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் கான்டக்ட் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஃப்ரீடம், அறநெறிகளும் ஆன்மீக சுதந்திரமுங்கிறது. தமிழில் அறநெறிகளும் ஆன்மீக சுதந்திரம் 7வது சாப்டர். இது புது சாப்டர் நம்ம இன்னைக்கு ஆரம்பிக்கிறோம். ஒரு முதல் ஒரு சென்டென்ஸ் அதுவும் பார்க்கலாம் இன்னைக்கு. இதுல இன்னொரு நான் கவனிச்சேன், இதுல வந்து இந்த இன்கார்னேட் வேர்ட்ல வந்து நீங்க இந்த வால்யூம் இப்ப பிரஸ் பண்ணீங்கன்னா அந்த இது வந்து அது படிச்சு காட்டுது. Standards of conduct and spiritual freedom. The knowledge on which the doer of works in yoga has to found all his action and development has for the keystone of its structure a more and more concrete perception of unity, the living sense of an all-pervading oneness. He moves in the increasing consciousness of all existence as an indivisible whole. All work, too, is part of this divine indivisible whole. ஸோ இந்த மாதிரி அது படிக்குது. அதில் நான் நேற்று ஒரு கொஞ்சம் தூரம் போனேன், ஒரு செக்ஷன் முடிகிற வரைக்கும் அதோட ஆடியோ இது எப்படி இருக்குன்னு பார்த்தேன். நம்ம அடிக்கடி நான் சொல்லுவோம் இல்லையா, டிஹெச்சி வந்து வவல் முன்னாடி இருந்தால் தி, கான்சனன்ட் முன்னாடி இருந்தால் தர்னு படிக்கணும்னு. அது வந்து அந்த மெக்கானிக்கலாக படிக்குது இருந்தாலும் அந்த இதை ரொம்ப அழகாக சொல்லுது. எங்கெல்லாம் தடுமாறுதுன்னா அந்த வில்லு நிஷயம் இந்த எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாரோ அந்த டிவைன் வில். இப்போ ஃப்ரீ வில் இங்கே இருக்கு. இந்த ஃப்ரீ வில்ங்கிறது சொல்லும்போது ஃப்ரீ வில் அப்படின்னு தனித்தனியாக அது மட்டும்தான் அது எனக்கு வரலன்னு சொல்லணும்னு பார்த்தா மற்றபடி ஓகே நல்லா இருந்தது. நம்மெல்லாம் படிக்கும்போது சில பிழைகள் வரலாம் படிக்க படிக்க நம்ம கான்சன்ட்ரேஷன் இது அதனால, பட் நல்லா இருந்துச்சு. ஸோ இது ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. நான் இது எதுக்கு சொல்றேன்னா, நீங்கள் வந்து படிக்கும்போது ஒரு தடவை 7 தடவை படிக்க சொல்லியிருந்தாலே ஒவ்வொரு சென்டென்ஸையும் அதை வந்து ஒரு தடவை இதை படிக்க வச்சுட்டோம்னா, இப்போ நேற்று QUAIY அப்படிங்கிற சொல் வந்து நான் ஃப்ரெஞ்சு மாதிரி கேன்னு சொன்னால் அது கீன்னு வந்துச்சு. அதே மாதிரி நேற்று 2வது சாவித்திரி படி மாதிரி INLY INLY எப்படி உச்சரிக்கணும் இருக்கான்னு தெரியுமா? இட்லி மாதிரி ஞாபகம் வச்சுட்டேன். அந்த இட்லி தான் கரெக்டான உச்சரிப்பு. ஸோ அந்த மாதிரி சில அதிகமா புழக்கத்தில் இல்லாத நமக்கு சரியான உச்சரிப்பு தெரியாத சொற்களுக்கு இது ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம டிக்ஷனரியில freedictionary.com உச்சரிப்பு கேட்டு பண்றது ரொம்ப நல்லது சரிங்களா. ஸோ இது வந்து ஒரு நல்ல புது மெத்தடா இருந்துச்சு. இதுல இதுல இன்னொரு விஷயம் என்ன போட்டிருக்காங்கன்னா, அந்த ஆர்யா ஒரிஜினலும் போட்டிருக்காங்க. இந்த ஆர்யா ரெஃபரன்ஸ் சொல்லி கம்பேர் வித் ஆர்யா ஒரிஜினல் ஆர்யா ரெஃபரன்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. அப்படின்னா சில சொற்கள் எல்லாம் மாத்திருப்பாங்க திருத்திருப்பாங்க. அப்போ ஒரிஜினல் எப்படி இருந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக பயன்படுத்தலாம். இது ஒரு பக்கம் முதல் சென்டென்ஸ் மட்டும் பார்ப்போம். இப்போ த நாலேஜ் ஆன் விச் த டூயர் ஆஃப் works in yoga has to found all his action and development as for the keystone of its structure a more and more concrete perception of unity, the living sense of an all-pervading oneness. He moves in the increasing consciousness of all existence as an indivisible whole. All work too is part of this indivisible whole. டிவைன் இன்டிவிஜுவல் கோல். இப்ப பாருங்க, அந்த டிவைன் சொல்ல நான் விட்டுட்டேன். மிஷின் படிக்கும் போது அந்த தப்பெல்லாம் பண்றது இல்லை. அது ஒண்ணு இருக்கு. சில நேரம் நம்ம சொல்லியே மாத்தி எல்லாம் படிச்சது உண்டு. மீடியேட்டிங் இருக்கும், நம்ம மெடிடேட்டிங் படிப்போம், இந்த மாதிரி எல்லாம் வரும். பட் அது அதெல்லாம் எச்சரிக்கை கான்சென்ட்ரேஷன் இருக்கணும். சரி, இதுக்கு முன்னாடி நம்ம எப்பவுமே என்ன பண்ணணும், இப்ப எதை படிக்கிறோம் எந்த இதை படிக்கிறோம் அப்படிங்கறத மறந்துடக்கூடாது. என்னன்னு சொல்லுங்க பாப்பா, இப்ப எந்த செக்ஷன் படிக்கிறோம் என்ன இதுன்னு சொல்லுங்க, அதுக்கப்புறம் நம்ம கண்டினியூ பண்ணுவோம்.
அசென்ட் ஆஃப் சாக்ரிஃபைஸ் தி யோகா ஆஃப் டிவைன் வொர்க்ஸ். என்ன திருப்பி சொல்லுங்க? அசென்ட் ஆஃப் சாக்ரிஃபைஸ் முடிஞ்சது, அந்த இது சாப்டர் முடிஞ்சதுமா? இப்போ வந்து தான் ஸ்டாண்டர்ட் ஆஃப் தி கான்டாக்ட் அசென்ட் முடிஞ்சு, இப்போ தி ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் கான்டாக்ட் அண்ட் தி ஸ்பிரிச்சுவல் ஃப்ரீடம், யோகா ஆஃப் டிவைன் வொர்க்ஸ். யோகா ஆஃப் டிவைன் வொர்க்ஸ் அதுதான் முக்கியம். அது எப்படி பாத்தீங்கன்னா, இதுல பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் ஒர்க்ஸ் ஆஃப் ஸ்ரீ அரபிந்தோ, CWSAங்கிறது கம்ப்ளீட் ஒர்க்ஸ் ஆஃப் ஸ்ரீ அரபிந்தோ. இதுல 23 and 24 வந்து சிந்தசிஸ் ஆஃப் யோகா. இதுல 23 வந்து ஃபர்ஸ்ட் பார்ட், அதுல ஃபர்ஸ்ட் புக்ல யோகா ஆஃப் டிவைன் ஒர்க்ஸ் அப்படின்னா கர்ம யோகத்தை பாக்குறோம் அப்படிங்கிறது மறந்துடக்கூடாது. ஏன்னா பாரநெறிகள் அப்படின்லாம் சொல்லும் போது ஏதோ ஒரு மொராலிட்டி பற்றி எல்லாம் இருப்போம் அப்படின்னு தோணுது. உடனே நம்ம வந்து அது கர்மங்கிறது செய்யும் போது அந்த மொராலிட்டி ரொம்ப முக்கியமா வரும். அதனால அது என்னங்கிறது நம்ம பார்க்கணும். அதனால அந்த நாலெட்ஜ் ஆன் விச் த டூயர் ஆஃப் த ஒர்க்ஸ் இன் யோகா அப்படின்னு முதல்ல ஆரம்பிக்கும் போது, அப்போ டூயர் ஆஃப் ஒர்க்ஸ்ங்கும் போது அந்த கர்மயோகம், அந்த செயல் யோகம், செயல்முறை யோகம்ங்கிறது வந்துருது. ஹேஸ் டு ஃபவுண்ட், இங்க அது பல தடவை சொல்றீங்கன்னா ஃபைண்டோட பாசிட்டிவ்ஸ் ஃபவுண்ட்னு இருக்கும், ஆனா டூ ஃபவுண்ட்னு வரும்போது அது பாசிட்டிவ்ஸா இருக்க வாய்ப்பே இல்லை. அது ஃபவுண்டுங்கிறதே ஒரு வினைச்சொல், அது நாம் நிர்மாணம் செய்தல் நிறுவுதல் அப்படிங்கிற பொருள்ல வரும். ஸோ வந்து த நாலெட்ஜ் ஆன் விச் த டூயர் ஆஃப் ஒர்க்ஸ் ஆஃப் யோகா ஹேஸ் டு ஃபவுண்ட். அப்போ வந்து அந்த ஞானம் என்பது எதன் அடிப்படையில் இருக்க வேண்டும் என்றால், நிறுவ வேண்டும் என்றால், ஆல் ஹிஸ் ஆக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட் ஹேஸ் ஃபார் த கீ ஆஃப் இட் ஸ்ட்ரக்சர், த கீ ஸ்டோன் ஆஃப் இட் ஸ்ட்ரக்சர். இந்த கீ ஸ்டோன்ங்கிறது ரொம்ப, நேற்று இந்த ஒரு வார்த்தை வந்து நான் ரொம்ப நேரம் எடுத்துட்டு போச்சு, அதை நான் இப்போ போட்டு காட்டுறேன். அதாவது இது வந்து சிவில் இன்ஜினியரிங்ல ஒரு விஷயம். அது பாருங்க, கீ ஸ்டோன்ங்கிறது இந்த இதுல ரெட் கலர்ல இருக்கு பாருங்க, இதுதான் அந்த கீ ஸ்டோனோட இது. ஓகே, இதுல நிறைய உள்ளுக்குள்ள பல விஷயங்கள் அது இருக்கு, அதையும் நான் போட்டு காட்டுறேன். எப்படி இது அந்த படம் தெரியுதுல உங்களுக்கு, ஒரு மாதிரி சிவப்பு கலர்ல போட்டுருக்கு பாருங்க, அதுதான் கீ ஸ்டோன். ஓகே, நான் வந்து நம்ம ஃப்ரீ டிக்ஷனரியில போடுறேன், அவங்க ஒரு தனி இதை போட்டு காட்டியிருக்காங்க. அதுல நாலு சொற்கள் நம்ம படிக்கணும். நம்மளாம் சிவில் என்ஜினியர் கிடையாதுனாலும் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா நல்லா இருக்குங்கிறதுக்காக. இப்போ இதுதான் ஸ்ரீ அரவிந்த் ஒன்னுல இருந்து நம்ம ஒன்று சொல்றது, நிறைய தெரிஞ்சுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். இப்போ கீ ஸ்டோன் அப்படின்னா இந்த வெட்ஜ் ஷேப், வெட்ஜுங்கிறது இப்போ வெட்ஜுங்கிறது தமிழ்ல என்ன சொல்லுவோம்னு எனக்கு தெரியுமா? இப்ப அந்த வார்த்தையை வேற மாதிரி பயன்படுத்துறாங்க ரொம்ப. வெஜ்ங்கிற வார்த்தைக்கு தமிழ்ல என்னன்னு தெரியுமா? அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி நெகட்டிவ் டோன்ல தான் அது வருது. ஆனா அது இப்ப வசந்தா மாதிரி தான் அவங்க கிட்ட கேட்டா அது இது வரும், ஒரு லிவர் இது மாதிரி, ஒரு என்ன சொல்ற லிவர் இது மாதிரி பிசிக்ஸ்ல ஒரு விஷயம். அது மரத்தை எல்லாம் பிளக்கிறதுக்கு எல்லாம் பயன்படுத்துகிறது. அது ஏன் ஆப்பு அப்படின்னு சொல்லி கிட்ட வார்த்தை மாதிரி ஆயிடுச்சுன்னு கேட்டா, ரெண்டு பிளந்து இருக்கிற டைம்ல அதுக்கு அந்த பிளவுல வந்து ஒரு குரங்கு உட்கார்ந்துக்கிட்டு அந்த ஆப்பை புடுங்கிடுச்சுன்னா அது அந்த குரங்கு வந்து அந்த மரத்துல சிக்கிடும், தப்பிக்க முடியாம கை காலுக்கெல்லாம் முடங்கி போற நிலைமை வரும். அதுதான் ஆப்பு அப்படிங்கிற மாதிரி, ஆனா வச்சாண்ட ஆப்புங்கிற மாதிரி மாத்திட்டாங்க, இப்ப எடுத்தாண்ட ஆப்புன்னு வைக்கணும். கரெக்டா ஸ்ரீனிவாசன், நான் சொல்ற பாயிண்ட் எடுத்தா மாட்டிக்கும். மனிதனோட நோக்கத்துல இருந்து பார்த்தா அது தேவை. ஆனா அதாவது அவனுக்கு கஷ்டங்கிற மாதிரி வச்சானா அப்படின்னா அவன் மரமா இருந்தா அவனை பழகிறான்னு வச்சுக்கோ. சும்மா என்ன வருது, குரங்கை போல
ஆப்ப இப்படி இங்க குரங்கு தான் வரும். அப்ப வந்து பிடுங்கடாண்டா ஆப்புங்கிற மாதிரிதான் வரணும் நியாயமா பார்த்தா இல்லையா. காப்பதற்கும் வகையறியீர், கைவிடவும் மாட்டீர், கவர் பிழந்த மரத்துளையில் கால் நுழைத்துக் கொண்டே, கால் நுழைத்துக் கொண்டே கால குரங்கு ஆப்பதனை அசைத்து விட்டு குரங்கதனை போல அகப்பட்டீர், கிடந்து உழல அகப்பட்டீரே. ரொம்ப அழகான இது. அப்ப ஆப்ப புடுங்கிடது மாதிரிதானே வந்துருக்க முடியும், அசைத்து விட்ட குரங்கதனை போல. எவ்வளவு அழகான ஒரு ஊமை பாருங்க. ஆனா இப்ப ஆப்ப வச்சுட்டா அப்படிங்கும் போது அது பிரிக்கிறதுங்கிற மாதிரி அந்த மாதிரி பொருளை மாத்தி சொல்லிட்டாங்க. அது அது ஒரு திரைப்படத்துல மாப்பு வச்சுட்டாண்ட ஆப்புங்கிற மாதிரி ஒரு ரைமிங்ல கூட கொண்டு வந்து அது மாதிரி போயிடுது. சொல்லுங்க சீனிவாசன். பட்டினத்தர் வந்து நம்ம மானிட வாழ்க்கையை வந்து மனிதன் எப்படி ஆசையில போய் மாட்டிக்கிறாங்கிறதுக்கு இது ஒரு கம்பாரிசனா சொல்லுவாருங்க சார். அழகா காப்பதற்கும் வகை அறியர், காப்பாத்திற்கும் அறியல, கைவிடவும் மாட்டீர், அந்த கைவிடவும் மாட்டீங்க பற்றி கொண்டு, கவர் பிளந்த, அதாவது கவர் பிளந்த மரத்துளையில், அதுதான் ஆப்பு வச்சதுனால பிளந்து போன மரத்துளையில் கால் நுழைத்து கொண்டே ஆப்பதனை அசைத்து விட்ட குரங்கதனை போல அகப்பட்டீர், கிடந்து உழல உழல கஷ்டப்பட அகப்பட்டீரே. இதுதான் நாங்க நேத்து நீங்க வராதப்ப சொல்லிட்டு இருந்தோம். நீங்க வந்திருந்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய எடுத்துக்காட்டுகள் வரும் எல்லாரும் இதெல்லாம். அதனால பயில்தல், உடன் பயில்தலுக்கு இந்த மாதிரி வந்தாதான் அது வந்து யாரும் ஒருத்தர் வந்து யாரும் பெருமை கொள்ள முடியாது. நான் தான் விளக்குறேன், நான் தான் சொல்றேன்னு யாரும் சொல்ல முடியாது. எல்லாம் சேர்ந்து படிக்கும் அவங்க அவங்களுடைய கருத்துக்களை சொல்லி. ஸோ வெஜ் ஷேப்டுங்கும் போது வெஜ்ஜுங்கிறது தான் ஆப்பு, உண்மையான பொருள் ஆப்பு. அப்ப அந்த ஆப்போட இதுல பாத்தீங்கன்னா இது ஒரு பாருங்க, அந்த இந்த இடத்துல நடுவில் அந்த சிவப்பு கலர்ல பாத்தீங்கன்னா அந்த ஆப்பு மாதிரியே இருக்கு பாருங்க. அதனால வெஜ் ஷேப்டு ஸ்டோன் அட் த டாப் ஆஃப் அன் ஆர்ச், அப்ப வளைவா இருக்கக்கூடிய ஒரு இதுல வந்து நடுவில் இருக்கும். ஆஃப் அன் லார்ஜர் தேன் தி அதர் பாருங்க. இப்ப இந்த வார்த்தை பாருங்க புஸ்வார்னு இருக்கு பாருங்க. இதுல என்ன ஒண்ணு ஆச்சரியம்னா, இப்ப பிரெஞ்சு தெரிஞ்ச நம்மனால அதை வந்து ரொம்ப அழகா படிக்க முடியும் சரிங்களா. விஓயுஎஸ்னா என்ன இருக்கும், ஊ எஸ்ஓஐஆர்னா ஸ்வார், அது அப்படியே ஸ்பெல்லிங் உச்சரிப்பிருப்பாரு பாத்தீங்களா, அப்படியே இருக்கு. அப்ப அது என்னங்கிறது பாத்தீங்கன்னா இது பாருங்க, ஏங்கிறது இப்ப நம்ம படிச்சுட்டு அதை தான் இப்ப கீ ஸ்டோன், அந்த பிங்கிறது தான் உஸ்வார். ஏன்னா இதுல என்ன ஒரு வருத்தம் தான், வருத்தம்னா என்னன்னா டெக்னிக்கலா நான் சொல்றேன், அந்த இந்த சின்ன பணத்தையும் அந்த இதுவும் நம்மளால சேர்த்து பாக்குறது கொஞ்சம் சிரமமா இருக்கு. அப்போ ஏ வந்து கீஸ்டோன், பி வந்து உஸ்வார், ஓகே, அப்புறம் சிங்கிறது வந்து இந்த கடைசி ரெண்டு சி, அதுதான் அதுதான் தாங்கி நிக்குதுன்னு வச்சுக்கலாம். அதுக்கு பேரு ஸ்பிரிங்கர். ஒரே நிமிஷம் வந்துடுறோம். சி வந்து ஸ்பிரிங் ஸ்பிரிங்கர்ஸ் போட்டிருக்காங்க, டி வந்து இம்போஸ்ட். அப்போ கடைசியில் இம்போஸ்ட்ல தான் அது நிற்குது. அப்போ அந்த வளைவான இதுக்கு வந்து இந்த டீ ஸ்டோக் ரொம்ப முக்கியம். நாலு சொற்கள், ஒரு சொல் ஒரு சொல் தான் போட்டிருக்காரு. ஆனா அதுல இருந்து நம்ம நாலு சொற்கள் கத்துக்கிறோம். ஒரு சிவில் இன்ஜினியர் கிட்ட கேட்டா என்ன விளக்கம் சொல்லுவார் நல்லா. ஓகே, அப்புறம் ஸ்பிரிங்கர்ஸ், அப்புறம் சொல்லுங்க மணிஷ்னையா. இல்லையா, அது கூட வெச்சு வெச்சாண்டா ஆப்புங்கிறதுலையும் வெச்சு வருதுலே. ஒருவேளை அது மாதிரி சினிமாக்காரங்களும் அப்படித்தான் சார் சிந்திப்பாங்க. வெச்சாண்டா ஆப்பு வெச்சு வருது,
இங்க பாருங்க, முனீஸ்வரன் ஐயா பாருங்க, அது முதல் படம் பாருங்க. அது ஒரு ரெண்டு மரம் பழந்து இருக்கு, அதுல ஆப்பு இருக்கு, அது கால் அதுக்குள்ள காலையோ வாலையோ வச்சுட்டு அது ஆப்பு புடுங்கும். அது ஆப்பை புடுங்கின உடனே அது கரெக்டா மாட்டிக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதுல என்ன பண்ணுங்க, அசைக்கி அசைக்கி மேற்கொண்டு அப்படியே மாட்டுவீங்க, அந்த மாதிரி. ஆமா, இப்ப வந்து அது பாருங்க, ஆப்பை பிடுங்கி குரங்குகள்னே போட்டிருக்காங்க மாதிரி, கால் மாட்டிக்கிச்சு, அது இந்த மாதிரி இருக்கு, வால் மாட்டி இருக்கு, வித விதமா படம் போட்டிருக்காங்க. ரெண்டு இதுல வந்து ஒரு குரங்கு தான் இருக்கு இதுல. ஆனா தமிழ்ல அவங்க எழுதுக ஆப்பை பஞ்சதந்திர கதையில வர மாதிரிதான் போட்டிருக்காங்க மாதிரி, அந்த மாதிரி ஒரு விஷயம் அது. ஓகே, ஸோ ஆப்புங்கிறது இதுல இருக்கு. நம்ம கீஸ்டோன்லன்னு எங்கேயோ நம்ம போயிட்டோம், இருந்தாலும் நம்ம புரிஞ்சுக்கிறது நல்லது. ஆனா தமிழ்ல அந்த வார்த்தை அப்படியே வேற மாதிரி போயிட்டு இருக்குங்கிறது என்னுடைய பாயிண்ட். ஓகே, ஸோ நம்ம வந்து இதை பிடிச்சிருவோம். கீஸ்டோன் வந்து நடுவுல இருக்கக்கூடிய அந்த ஆப்பு மாதிரி இருக்கக்கூடிய ஒன்று. ரெண்டாவது சுவார், அந்த கடைசியில கீழே அடிப்படைக்கு மேல இருக்கிறது ஸ்ப்ரிங்கர்ஸ், அந்த கீழே ஹரிசான்டலா இருக்கிறது வந்து இம்போஸ், நீட்டமா இருக்கிறது. ஸோ இதை நம்ம ஒரு மனசுல வச்சுக்குவோம். ஒண்ணுமே தெரியலன்னா கூட ஒரு பிரச்சனை இல்லை. கீஸ்டோன்னா ஏதோ ரொம்ப தீனாலே நமக்கு தருவோம், அடிப்படை நடத்தும் ஸ்டோன் கல், நம்ம ஒண்ணும் தெரியல, அஸ்திவார கல்லுங்கிற மாதிரி தப்பா புரிஞ்சுக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அஸ்திவாரம்ங்கிறது கடைக்காலுங்கிற மாதிரி கீழே இருக்கும் தரைக்கு அடியில, இது வந்து மேல ஒரு தூண்ல இருக்குங்கிறது ஞாபகம் வச்சுங்க. அந்த வளைவாதத்துல இருக்கு. சொல்லுங்க போனேஸ்வரமா. கீஸ்டோன் வந்து அந்த ஸ்ட்ரக்சரை பாதுகாக்கிறதா இருக்குமா? அதை புடுங்கிட்டோம்னா அந்த ஸ்ட்ரக்சர் ஆட்டங்கண்டுங்கிறது அதுல சந்தேகமே இல்லை, அதுல சந்தேகமே கிடையாது. பாருங்க, இப்ப அதை தானே பண்ணுங்க, வெட்ஜ் ஷேப்ட் ஸ்டோன் அட் த டாப் ஆஃப் அ லார்ஜ், ஆஃபன் லார்ஜர் ஆர் மோர் ஆர்னமெண்டல் தென் தி அதர் உஸ்வார். உஸ்வார்லாம் இருக்கு, ஆல்சோ கால் ஹெட் ஸ்டோன்னு போட்டுருக்காங்க. பாருங்க, நீங்க சொன்ன வந்து சென்ட்ரல் சப்போர்ட்டிங் எலிமெண்ட் ஆஃப் அ ஹோல், இப்ப முழுமைக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய ஒன்று, சப்போர்ட் பண்ண துணை செய்யக்கூடிய ஒன்று. நம்ம இவர் வந்து இந்த கல்லுங்கிற வார்த்தையை பயன்படுத்தல, மொழியாக்கத்துல அடிப்படைன்னு அழகா சொல்லிட்டு போயிட்டே இருக்காரு டாக்டர் ஜெகநாதன் ஐயா. சரிங்களா? ஸோ அடிப்படைங்கிற வார்த்தை தான் வருது. ஸோ இதை வந்து நான் இவ்வளவு நேரம் விளக்கம் சொன்னேன், அவர் வந்து தமிழ்ல அந்த கல்லு இந்த மாதிரி ஒரு அதுக்கு தமிழ் சொல் இருக்கிற மாதிரியும் தெரியல, கீஸ்டோன் அப்படின்னு. அப்போ டெவலப்மெண்ட் ஹேஸ் ஃபார் தி ஃபார் த கீஸ்டோன் ஆஃப் இட் ஸ்ட்ரக்சர் a more and more concrete perception of unity. இங்க இங்க கான்கிரீட்னா நீங்க வந்து சிவில்ல போயிடக்கூடாது, ரொம்ப திண்மையானங்கிற பொருள்ல வரும். சரிங்களா? இட்ஸ் ஸ்ட்ரக்சர், எ கீஸ்டோன் ஆஃப் இட் ஸ்ட்ரக்சர், அதாவது கர்மயோகம் செயல் யோகத்துக்கு உண்டானிய அந்த அமைப்புல இது வந்து அதோட ஞானம் ரொம்ப ரொம்ப அடிப்படை. a more and more concrete perception of unity, அதுதான் கீஸ்டோன். என்ன கீஸ்டோன்னா, ஒருமையின் ஒரு திண்மையான புரிதல். நல்லா புரிஞ்சுக்குங்க, அது என்னங்கிறத விளக்கம் சொல்லும்போது தெரிஞ்சிடும். த லிவிங் சென்ஸ் ஆஃப் அன் ஆல் பர்வேடிங் ஒன்னஸ். அப்போ வந்து ஒரு ஒன்னஸ் இருக்கு, யூனிட்டி ஒன்னஸ் ரெண்டும் ஒன்று தான், வேற வேற சொற்களாக தெரியுது ஆனால் ஒன்று தான். அந்த அந்த ஒன்னஸ் இருக்கு, ஆல் பெர்வேட், எங்கும் பரவி இருக்கிறது. அதை வந்து ஒரு உயிரோட்டமுள்ள உணர்தலாக புரிதலாக நமக்கு இருக்க வேண்டும், அதுதான் வந்து கீஸ்டோன். நல்லா புரிஞ்சுக்குங்க. He moves in the increasing consciousness of all existence as an indivisible whole. அப்போ he in the sadhak or purna yogi or he moves in the increasing consciousness of all existence as an indivisible whole. அப்போ வந்து அந்த சாதக வந்து யூஸ்வலா என்ன ஆகும்னா, நீங்க எந்த ஒரு கம்பெனி ஒரு கார் தயாரிக்கிற கம்பெனி எடுத்துக்கோங்க, ஒரு எடுத்துக்காட்டா நான் சொல்றேன். ப்ரொடக்ஷன்ல இருக்கிறவர் என்ன சொல்லுவாருன்னா, நான் வந்து தயார் பண்ணாம நீ எப்படி காரை விற்ப,
அப்ப நான் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைப்பேன். இன்னொருத்தர் என்ன சொல்லுவாரு, மார்க்கெட்டிங்ல இருக்க நான் விக்கலைன்னா கார் எல்லாம் தூசி படிச்சுட்டு கொடோன்லயே இருக்க வேண்டியதுதான், நான் மார்க்கெட்டிங் பண்ணாதான் இது பண்ண முடியும் மார்க்கெட்டிங். இன்னொருத்தர் என்ன சொன்னா, ஆட் கொடுக்கலன்னா ஆட் வந்து மார்க்கெட்டிங்ல ஒரு பகுதியா இருந்தாலும் இந்த கார் இருக்குன்னு மக்களுக்கு கஸ்டமர் தெரிஞ்சாதானே வாங்குவாங்க, அதனால நான் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லுவேன். ஃபைனான்ஸ்கார் என்ன சொன்னாரு, நான் கணக்கு வழக்கு எழுதலைன்னா கார் எத்தனை ரூபாய்க்கு செய்யறோம், எத்தனை ரூபாய்க்கு விற்கிறோம், எவ்வளவு லாபம் வருது, நம்ம கையில எவ்வளவு இருக்குன்னு கணக்கு இல்லாட்டி முடியாதுன்னு அக்கௌண்டன்ட் சொல்லுவாரு, ஃபினான்சியல் அக்கௌண்டன்ட், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அவனுக்கு. இதே காஸ்ட் அக்கௌண்ட் என்ன சொல்லுவாருன்னா, நான் வந்து துல்லியமா அதோட விலையை இது பண்ணாதான் நீங்க லாபத்தையே வைக்க முடியும், அதனால அது ரொம்ப முக்கியம். ஐடி டிபார்ட்மெண்ட் சொல்லுவாங்க, நான் வந்து டேட்டா எல்லாம் கலெக்ட் பண்ணாதான் ஊர் உலகத்துல என்ன ஒரு கார் விலைக்கு விற்கிறது, இப்ப 5 ரூபா 5 லட்சம் ரூபா விற்கிற ஒரு காரை வந்து நம்ம 50 லட்சம் போட்டோம்னா அது வந்து விற்கவே விற்க வாய்ப்பே இல்லை. ஸோ அந்த டேட்டா பேஸ்டு வந்து மேனேஜ்மெண்ட் டிசிஷன் மேக்கிங் எல்லாம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு அவர் சொல்லுவார். அப்படி ஒவ்வொருத்தரும் வந்துட்டு அந்த ஹவுஸ் கீப்பிங்ல இருக்கிறவங்க கூட சொன்னேன், நான் ஒழுங்கா அந்த மிஷினை தான் சுத்தம் பண்ணலன்னா மிஷின்ல இருக்கிற ஏதாவது முக்கியமான பார்ட்டு பார்த்தீங்கன்னா உங்க ப்ரொடக்ஷனே நின்றுடும் அப்படின்னு அவரும் சொல்லலாம். மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட், இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட், இப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் சொல்லலாம். ஆனா நம்ம வந்து மொத்தமா பார்க்கணுங்கிறது முக்கியம். இந்த கார் செய்யறது அந்த பிளானிங்ல இருந்து ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்ல இருந்து சேல்ஸ் பண்ணி ஆஃப்டர் சேல்ஸ் சர்வீஸ் வரைக்கும் அத்தனையுமே வந்துட்டு ஒரு யூனிட்டியா பார்க்கணும், ஒரு ஒன்னஸ்ஸா பார்க்கணும். அப்ப வந்து அது அந்த நிலையில இருந்து ஒருத்தர் பார்க்கும்போது ஹி மூவ்ஸ் இன் தி இன்க்ரீசிங் கான்சியஸ்னஸ் ஆஃப் ஆல் எக்ஸிஸ்டன்ஸ். அப்போ வந்து அந்த உணர்வு நிலை வளர்ந்து கொண்டே போகிறது, அந்த இயங்கிக் கொண்டிருக்கிறார். அது எப்படி இன்க்ரீசிங் கான்சியஸ்னஸ் ஆஃப் ஆல் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஸ் அன் இன்டிவிசிபிள் ஹோல். அப்ப பிரிக்க முடியாத வகுக்க முடியாத ஒரு முழுமையிலிருந்து அது நகர்ந்து இருக்கின்றது அப்படிங்கிறத மேலேற. இப்ப நமக்கு அந்த உணர்வு இல்லை, இப்ப நம்ம எதை பார்த்தாலும் பிரிச்சு 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 பார்த்துப்போம். இப்ப நான் தான் சொல்றேன், நம்ம முதல்ல வந்து பெரிய லெவல்ல வந்து வேர்ல்டு சிட்டிசன் ஒரு ஒரு பேச்சுக்கு உலக குடிமகனாக இருந்து, அப்புறம் இந்திய குடிமகனாகி, அப்புறம் தமிழ் குடிமகனாகி, அப்புறம் வந்துட்டு நம்ம வந்து நம்ம பேரு, நம்ம ஊரு, எந்த ஊரை சேர்ந்தோம், திருச்சியை சேர்ந்தோம், இல்லை ஏதாவது ஒரு வாங்கலாம் பாளையம் கேள்விப்பட்டிருக்கீங்களா யாராலும்? நான் இது ஒரு தடவை சொல்லியிருக்கேன், யாருக்கா அந்த ஊர் பேர் கேள்விப்பட்டா சொல்லுங்க. புவனேஸ்வரிமா ஈரோடு பக்கத்துல இருக்கிறதா தோணுது, ஈரோடு கரூர் பக்கத்துல இருக்கு. அந்த வாங்கலாம்பாளையம் அப்படிங்கிற ஊரை சேர்ந்தவர்னா வி சி குழந்தைசாமின்னு ஒரு பெரியவர், அவர் இந்திரா காந்தி ஓபன் யூனிவர்சிட்டி ஃபவுண்டர் வைஸ் சான்சலர், அண்ணா யூனிவர்சிட்டிலயும் ரொம்ப காலம் இதா துணைவேந்தரா இருந்தவர். அப்புறம் அவர் பேர்ல வந்து நீதியியல் துறையில ஹைட்ராலஜி டிபார்ட்மெண்ட்ல அவர் பேர்லயே ஒரு எப்படி சார் சி வி ராமன் எஃபெக்ட் மாதிரி ஹைட்ராலஜி எஃபெக்ட் ஒன்று அவர் பேர்ல இருக்கு. எதுக்கு சொல்றேன், விசி அவர் பேர்லயே விசின்னு இருக்கு, துணைவேந்தர் வைஸ் சான்சலர் மாதிரி, அதுல வி ஃபார் வாங்கலாம்பாளையம். இது எதுக்கு சொல்றேன், வாங்கலாம்பாளையம்னு ஒரு ஊர் இருக்கிறதே நமக்கு தெரியாது, அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு சொன்னோம். அதாவது ஊரு பேரு அந்த மாதிரி எல்லாம் வரும். அது அப்புறம் ஜாதி இருந்தா ஜாதியை சொல்லுவோம். அப்புறம் வந்துட்டு பங்காளிகள் பிரிக்கும். அப்புறம் நம்ம வீட்டுல வந்து நான் வந்து குடும்ப தலைவன், இல்லாட்டி நான் வந்து மூத்த மகன், இல்லைன்னு கடைசி பையன் அப்படி சொல்லி எப்படி பார்த்தாலும் இண்டிவிஜுவல்ல போய் நிற்கும். அந்த ஒருமை வந்து விட்டு போயிடும், ஏன்னா மைண்ட வந்தா எப்பவுமே அப்படிதான் இருக்கும். பைனரின்னு சொல்லுவாங்க ஐடில, 0 1 இல்லை 1 2 3 பிரிச்சு 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 தான் பார்க்கும். அப்ப இந்த லிவிங் சென்ஸ் ஆஃப் இன்க்ரீசிங் The increasing consciousness of all exists as an indivisible whole இருக்கவே இருக்காது நம்மளுக்கு பொறுத்துள்ள. டிவிசிபிளாக தான் இருக்கும், அது பிரித்து பார்த்தா தான் நம்மளால முடியும், அந்த மாதிரி இருக்கும். அதை வந்து ஆன்மீகத்தில் வேலைக்காகாது அப்படின்னு சொல்லிட்டு ஆல் வர்க் டூ இஸ் பார்ட் ஆஃப் திஸ் டிவைன் இன்டிவிசிபிள் ஹோல். அப்போ இறைவனின் அந்த பிரிக்க முடியாத ஒன்றில் எல்லா கர்மங்களும் எல்லா செயல்களும் ஒரு பகுதி என்பதை உணர வேண்டும். இதை வந்து நம்ம அடிப்படையில புரிஞ்சிட்டாதான் அந்த கர்மயோகமே செய்ய முடியும். கொஞ்சம் முன்னாடி சொன்ன அந்த ப்ரொடக்ஷன், அந்த பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட் அப்பவே சொல்லல, அப்புறம் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட், மார்க்கெட்டிங், ஆடு, R&D எல்லாத்தையும் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் அதாவது அந்தந்த இதுக்கும் யூனிக்கா அதுக்குன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும்.
எதையும் விளக்க முடியாது, எதையும் புதுசா இது பண்ண முடியாது, அந்த மாதிரி ஒரு முழுமையின் பகுதி என்பதை உணர வேண்டும். அதனால யாருமே வந்துட்டு நான் தான் பெருசு. அந்த இங்கிலீஷ்ல வந்து மேனேஜ்மெண்ட்ல என்ன சொல்லுவாங்கன்னா எம்பையர் பில்டிங்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. எம்பையர் பில்டிங் சொன்னா அவங்க ஒரு இது மாதிரி ராஜராஜன் போல, ஒரு சாம்ராட் போல, அவங்க தன்னையே வந்து பெருசா நினைச்சிட்டு மற்றவங்களை எல்லாம் கீழாக நினைக்கிறது. அதனால சொல்லுமா ப்ரொடக்ஷன்ல சொல்லுங்க, நான் தயார் பண்ணாட்டி நீ எதப்பா விற்ப அப்படின்னு சொல்லிட்டு அவர் இருப்பாரு. நீ என்ன வித்தாலும் நான் வைக்காட்டி உனால என்ன ஆகும், இதெல்லாம் இருந்தாலும் நீங்க குடோன்ல வைக்கக்கூடிய இடம் இருக்காதுன்னு மார்க்கெட்டிங் சொல்லுவாரு. அப்ப நான் தான் பெருசு நீ தான் பெருசுன்னு சொல்லக்கூடிய அந்த சாம்ராஜ்ய மனநிலை வரும். அந்த இது வந்ததுன்னா அந்த கம்பெனியக்கே பெரிய சிக்கல்கள் வரும். இப்ப பெரிய பெரிய கம்பெனிஸ்ல அதெல்லாம் நம்ம பார்ப்போம். அதே மாதிரி இப்ப இந்த ரிலையன்ஸ்ல ரெண்டு அண்ணன் தம்பி இருந்தாங்க. அதுல வந்து ஒருத்தர் வந்து இப்படி போறாரு, ஒருத்தரும் முதல்ல ஆரம்பிச்சார் ரிலையன்ஸ் போன்ல அணிலுங்கிறவரு. அது என்னாச்சுன்னு பாருங்க. இப்ப முகேஷ் அம்பானிங்கிறவர், அவரும் கொஞ்சம் ரொம்ப கஷ்டம் கழிச்சு இந்த ஜியோ ஆரம்பிச்சாரு. அப்ப அணிலுங்கிறவர் வந்து அந்த நிலைக்கு போகல, அந்த நினைச்ச வளர்ச்சி வராம இன்சால்வன்சி லெவலுக்கு போச்சு. அப்போ அண்ணன் அவங்க அப்பா வந்து பெட்ரோல் பங்க்ல எல்லாம் வேலை பார்த்துதான் சொல்லுவாங்க. அப்புறம் அவர்களோட வளர்ச்சி எல்லாம் வந்துட்டு சொல்லுவாங்க. அதை பத்தி பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே இருக்கும். நான் என்ன சொல்ல வரேன்னா அந்த பிரிவினை என்பது வரும், பிரிச்சு பார்க்கிற தன்மை ரொம்பவே அதிகமா இருக்கும். சரிங்களா? இப்ப நீங்க இன்கம் டாக்ஸ்ல நீங்க என்ன சொல்றது, வேற ஒரு நாட்டுல இந்த மாதிரி ஒரு சொல் இருக்கான்னு எனக்கு தெரியாது. நம்ம ஊர்ல மட்டும் HUF-னு ஒன்று இருக்கும். யாருக்காவது ஃபுல் ஃபார்ம் சொல்ல முடியுங்களா? அக்கௌண்ட்ஸ்ல இன்கம் டாக்ஸ்ல அது ஒரு ஹெட்டிங், இண்டிவிஜுவல் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம், பிரைவேட் லிமிடெட் கம்பெனி, பப்ளிக் லிமிடெட் கம்பெனி, ட்ரஸ்டி, இதெல்லாம் இன்கம் டாக்ஸ்ல அசஸ்சி. HUF-ங்கிறதும் ஒரு அசஸ்சி. HUF-ஓட ஃபுல் ஃபார்ம் யாராவது சொல்ல முடியுமா? ஹலோ, ஓகே, நானே சொல்லிடுறேன். இந்து அன்டிவைடட் ஃபேமிலி அப்படிங்கிற ஒரு இது தலைப்புல இருக்கு. அது எப்படின்னா, அதாவது ஒத்தையா அந்த அதுல வந்து அப்பா பசங்க பொண்ணுங்க இருந்தா பொண்ணுங்க எல்லாம் சேர்ந்து எல்லாரும் சம்பாதிக்கிறத மொத்தமா ஒரு அசஸ் பண்ணுவாங்க இன்கம் டாக்ஸ்ல. குடும்பம் கூட்டு குடும்பமா இருக்கும்போது அதுதான் வந்துட்டு அதுவும் ஒரு அசஸியா இருக்கு. வேற எந்த நாட்டிலயும் அந்த மாதிரி ஒரு ஒரு இந்து ஒரு மதத்தின் பேரால் அன்டிவைடட் ஃபேமிலிங்கிற பேர்ல இருக்க மாதிரி எனக்கு தெரிஞ்சிடலாம். சொல்லுங்க ராமலட்சுமி அம்மா. நீங்க சொல்லிட்டீங்க, இல்ல எங்களுக்கு போஸ்ட் ஆபீஸ்ல இருந்து இது அடிக்கடி வரும் சார், இந்த ப்ராப்ளமும் வரும். அதே சமயம் முன்னாடி எல்லாம் வந்து ஏதாவது ஓபன் பண்ணணும்னா அந்த HUF ஃபேமிலி வந்து மொத்தமா தான் அப்படி ஓபன் பண்ண முடியும். ஸ்பெசிபிக்கா HUF-னு அதுல மென்ஷன் பண்ணியே ஆகணும். குடும்பத்தையே ஒரு அசசியா பாக்குறது இந்தியாவில பாக்குறோம். அதனால அதுல ஒருமைங்கிறத நம்ம குடும்பத்துல கூட்டு குடும்பத்துல இருந்துருக்கு. அதனாலதான் மற்ற நாடுகள் எல்லாம் நம்மள கொஞ்சம் பெருமையா பார்ப்பாங்க. இந்தியால வந்து ஒரு கணவன் மனைவி பல காலம் சேர்ந்து வாழ்வது பெருமையா பாக்குறாங்க. இப்ப கொஞ்சம் எவ்வளவோ குறைந்து போனாலும் இன்னமும் சித்தப்பா பெரியப்பா எல்லாம் சேர்ந்து வாழக்கூடிய வீடுகள் இருக்கு. நம்ம ஏதோ அந்த இது நம்ம பார்த்துருப்போம். அது என்ன சொல்றது, ஒரு செலிப்ரேஷன் மாதிரி இது பண்ணி பார்த்துருப்போம். அது அது போட்டோ இப்ப சமீபத்துல கூட பார்த்துருப்போம். இந்த மாதிரி நிறைய சேர்ந்துதான் வாழ்றாங்க, அந்த மாதிரி எல்லாம் நம்ம பார்த்துருப்போம். இது பாருங்க, இந்த மாதிரி இன்னமும் இது வந்து ஏதோ ஒரு நாளைக்கு பிறந்த நாளைக்கு சேர்றது மட்டும் இல்ல, அது கேரளால எல்லாம் ரொம்ப நம்ம அதிகமா பாக்குறது உண்டு. இந்த மாதிரி ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலினே பார்ப்போம். சோ இந்து பிரிக்கப்படாத குடும்பம், ஃபைனான்சியல் கேஷ்லதான் அது வருது, ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலின்னு. சரிங்களா? அப்ப அந்த காலத்துல இருந்து இந்த காலத்துலயும் இப்பவும் இருக்குங்கிறது பாயிண்ட். அட்லீஸ்ட் சுருங்கி இருக்கலாம் தாத்தா பாட்டி இதுங்கிற மாதிரி. ஏன்னா இந்த ஒரு குழந்தை கான்செப்ட் வந்தப்பறம் கொஞ்சம் கொஞ்சமா
பெரியபாஸ் இது பாயிண்ட்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு சரியா. ஸோ நம்ம வந்து இந்த ஒரு சென்டென்ஸை திருப்பி படிக்கிறேன், ஆனால் பெரிய சென்டென்ஸ் தான். த நாலேஜ் ஆன் விச் த டூயர் ஆஃப் ஒர்க்ஸ் இன் யோகா ஹேஸ் டு ஃபவுண்ட் ஆல் ஹிஸ் ஆக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட் ஹேஸ் ஃபார் த கீ ஸ்டோன் ஆஃப் இட்ஸ் ஸ்ட்ரக்சர் எ மோர் அண்ட் மோர் கான்க்ரீட் பர்செப்ஷன் ஆஃப் யூனிட்டி the living sense of an all pervading oneness. He moves in the increasing consciousness of all existence as an indivisible whole. All work is part of his of this divine indivisible whole. இதுல நீங்க என்னன்னா, நீங்க குழந்தைங்களுக்கு எல்லாம் பசில் ஒண்ணு பார்த்திருப்பீங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. அந்த பசில்ல சிலது வெறும் வண்ணமா இருக்கும், அது என்ன பகுதினே தெரியாது. ஒரு பெரிய என்ன சொல்றது, மத்தெல்லாம் மரம் செடி இலைன்னெல்லாம் இருக்கும், இதுல வந்து ஜிக்ஸா பசில் சொல்லுவாங்க பாருங்களேன். இப்போ நான் அதை காட்டுறேன் பாருங்க. இப்ப இந்த தண்ணியிலயோ இல்ல பிங்க்லயோ ஏதோ ஒண்ணு சின்ன ஒரு பகுதி இருந்துச்சுன்னு வைங்களேன், அது நம்மளால தண்ணி இத வந்து கண்டுபிடிக்க முடியுமா முடியாதா மட்டும் தயவுசெய்து யாராவது சொல்லுங்க. நான் சொல்றது புரியுதா? இப்ப கூரை, இது கதவு, இது வந்து சர்ச்சுங்கிறதெல்லாம் தெரியுது, ஆனா அந்த ஏரியில இருக்கிற தண்ணியில ஒரு பகுதியில சப்போஸ் ஒரே நிறத்துல இருக்கிறது ஒரு அஞ்சாறு கட்டம் வந்துச்சுன்னு வைங்களா, அந்த கட்டத்தை தனியா எடுத்து வச்சு ஒண்ணுமே தெரியாதவங்க பார்த்தா அந்த படத்தில் அது ஒரு பகுதின்னு சொல்ல முடியுமா முடியாதான்னு ஒருத்தர் யாராவது ஒருத்தர் தெளிவா பதில் சொல்லுங்களேன் ப்ளீஸ். அதே தான் நம்மளும் பண்ணிட்டு இருக்கோம். எப்படின்னா இந்த இன்டிவிசிபிள் ஹோல் அப்படிங்கும் போது அது பெருசா இருக்கும், ஆனா நமக்கு தெரியாது. ஆல் ஒர்க் இஸ் பார்ட் ஆஃப் திஸ். இப்போ பிரியாமா வந்து பல் மருத்துவராக இருந்து செஞ்சுட்டு இருக்காங்கன்னா, ஒவ்வொரு மனிதனுக்கும் பல் நோய் வருது. அப்போ பல் நோய் வர்றவன் அவங்க கிட்ட எல்லாரும் அவங்க கிட்ட போட்டாலும் ஒரு சிலர் அவங்களுக்கு உரியவர்கள் போவாங்க, அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. இது ஒரு பக்கம். அப்போ பல் பராமரிப்பு அப்படிங்கிற ஒரு இதுல அது போகும், அது ரொம்ப முக்கியம். பல்லு போனா சொல்லு போச்சுக்கணும். அப்படி இங்க இந்த நம்ம குழுவுல இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இது இருக்கும். அஞ்சனா பாத்தீங்கன்னா, நான் கொஞ்சம் முன்னாடி சொன்ன ஃபைனான்ஸ் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் இது ஆடிட்டர் ஆபீஸ்ல போறாங்க. அப்போ நான் சொன்ன அப்பயே சொன்ன ஃபைனான்ஸ் வந்து செக் பண்ணுவாங்க. ஆனா நிறைய ஃப்ராட் எல்லாம் நிறைய நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஃப்ராட் நடக்குதான்னு செக் பண்றதுக்கு அவங்களுடைய பங்கு இருக்கும். பாக்யலட்சுமி அம்மா அவங்களுடைய பங்குல அது வந்து என்னென்ன குடும்பத்தை பராமரித்தல். இப்ப அவங்க வந்து அஞ்சரை மணி நேரம் முன்னாடி இருக்காங்க, இங்க ஆறு ஏழு ஆகுதுன்னா வந்து பன்னெண்டு மணி ரேஞ்சில இருக்கும். கரெக்டுங்களா? மெல்போர்ன் ஆஸ்திரேலியால இருந்தாங்க. அவங்க வந்து அந்த குடும்பத்தை வந்து கொஞ்சம் கவனிக்க வேண்டிய கட்டாயத்துல போறாங்க. பவானி அம்மா ஒரு காதல் இருக்கும், புவனேஸ்வரம் ஒன்று இருக்கும், கடலூர் சீனிவாசன் ஐயா பாத்தீங்கன்னா உரசி உரசி பார்த்து கொடுக்குற கடனுக்கு கொடுக்குற நகை முதல்ல அது பவுண்டானான்னு பார்த்து கொடுக்குறோம். அப்போ அந்த கஸ்டமர் வந்து அந்த அவருடைய தேவைக்கேற்ற அந்த கடன் தொகையை அவர் பிறக்க அவர் ஒரு கண்ணின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு சங்கிலியில் அந்த மாதிரி கண்ணியா இருப்பாங்க. கண்மலர்மா அப்படி அவங்க நல்லா இதெல்லாம் இது பண்ணி ரொம்ப மகன்கள் அவங்களுடைய இது. மங்கையம்மா அவங்க பெங்களூர்ல ஒரு இதா இருக்கும். மஞ்சுளாமா, மீராம்மா, முனீஸ்வரன் ஐயா, ராமலட்சுமி அம்மா அவங்க போஸ்ட் ஆபீஸ்ல இருந்து எச்ஏஎஃப் பத்தி சொல்றாங்க. சியாமலாமா கோயம்புத்தூர்ல இருந்து கொஞ்சம் நான் சொன்ன சீனிவாசன் ஐயா ஐடி இது பிரியாமா சொல்லிட்டேன். அப்புறம் வளர்மதி அம்மான்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரோல் இருக்கும். மொத்த வேலையில நம்மளோட பங்கு ஒன்று இருக்கும், ஆனா அது என்ன நமக்கு தெரியாம பண்றதுல என்னன்னா, சில பேர் அடையாளம் தெரியாம ஏதோ செஞ்சுட்டு இருப்பாங்க, ஏதோ மிஷின் மாதிரி. சில பேர் வந்து புரிஞ்சு செய்வாங்க. அது நம்ம வந்து சீனிவாசன் நீங்க அந்த ஏதாவது கம்பெனி மேனேஜ்மெண்ட் கிளாஸ்ல இதை சொல்லுவாங்க அடிக்கடி. அதாவது ஒருத்தர் வந்து ஒரு கம்பெனியில நான் சொல்றது கடலூர் சீனிவாசன் உங்கும் வச்சுக்கலாம், தஞ்சாவூர் சீனிவாசன் ரெண்டு பேருக்குமே வச்சுக்கலாம். இந்த நிறுவனத்துல சொல்லுவாங்க, அதாவது ஒரு பெரிய இது டூல் ஒருத்தர் பண்ணிட்டு இருப்பார் ஒருத்தர். அப்ப என்ன பண்றேன்னு இருப்பார், நம்ம பெரிய கோவில் பண்ணிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோ. அதுல ஒரு சிற்பி கிட்ட கேட்டால் அந்த உத்தமன் அதமன் ரொம்ப மோசமானவங்க இருப்பாங்க. மூணு பேர்ல சொல்லும் போது மத்திமன் உத்தமன் மத்திமன் அதமன் மூணு இருக்கும் இல்லையா, அதமன் கிட்ட கேட்டா என்னமோ தூண் பண்றாங்க, அது என்ன தூண் கூட தெரியலதுங்கிற மாதிரி தூண் பண்ணிட்டு இருக்கேன் பாரு. இன்னொருத்தர் வந்து இந்த கோவில் மண்டபத்துல இது வருது அப்படின்னு மத்திமமா இருக்கிறவரு சொல்லுவாரு, இது ஆயிரங்கால் மண்டபத்துல ஒண்ணு வருது அப்படி இருந்தா, அப்படி இல்லாட்டி நந்தி நந்தி வைக்கிற மண்டபத்துல இது வருது, இது ரெண்டாவது ஆள்.
மூணாவதா இருக்கிறவர் வந்து என்ன சொல்றாருன்னா, இது ஒரு பெரிய உண்மையிலேயே இது பெரிய கோவில்ங்கிற பேர் வரக்கூடிய ஒரு கோவில், அதுல வந்து நான் ஒரு தூணை இது பண்றேன், இந்த தூண்ல இந்தெந்த சிற்பங்கள்லாம் வரப்போகுது, இது இந்த இடத்துல நீ இருக்க போகுது, இல்லை தட்சிணாமூர்த்தி கிட்ட வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று அவரால் சொல்லி, அது ஆயிரம் காலம் கழிந்தும் இந்த பெரிய கோவில் பேருடன் புகழுடன் நிலைத்து நிற்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார்னா அவர் உத்தமமா இருப்பார். அப்பதான் அந்த இண்டிவிஜுவல் ஹோல் அவர் என்ன பண்றாரு, அந்த கோவில் அவரோட பங்கு என்னன்னு தெரிஞ்சு செய்யக்கூடியதா இருக்கும். அப்ப இந்த கல்லு வந்து ஒரு படிக்கல்லாவும் இருக்கலாம், இல்ல மேல இருக்கக்கூடிய அந்த இது கலசம் வைக்கக்கூடிய இதா இருக்கலாம், ஆனா எல்லா படிக்கலுக்குமே அதுக்கு அதுக்குண்டான தன்மையும் பயனும் கண்டிப்பா இருக்கும். புரியுதுங்களா? இப்ப நான் சொன்னது எல்லாருக்கும் யாராவது உங்க கருத்தை சொல்லி நம்ம நிறைவு செய்வோம். மணி 7 போது சொல்லுங்க பிரியாமா. சார் ஒரு வார்த்தை ஜாலமா இருக்கு சார், ஒரு கீஸ்டோன்றது வெற்று, அப்புறம் ஆப்பிள மாட்டின குரங்கு, அப்புறம் வந்து இது எல்லாமே ஒருமித்து பாக்குறது தான் இந்த கான்சியஸ்னஸ் இன்க்ரீஸ் ஆகுன்றது ரொம்ப அழகா வந்து சொற்களால நம்மள கட்டி போடுற. ஆமா சார், வர்ணஜாலமா இருக்கு சார், வார்த்தை வர்ணஜாலமா இருக்கு. பர்சனலுக்கு மட்டும் மீனிங் ஆல்ரெடி நீங்க சொல்லிருக்கீங்க, எனக்கு இன்னும் பதியல சார். இல்ல சார், மோர் கான்கிரீட் பர்செப்ஷன் ஆஃப் யூனிட்டி, தி லிவிங் சென்ஸ் அப்படின்னு வருது சார். பர்செப்ஷன் ஆஃப் யூனிட்டி, பர்செப்ஷன் டு மீனிங், பர்செப்ஷன் புலன் தானே, புலன் அறிதல், பர்சீவ் பண்றோம் அப்படின்னா கண்ணு இதெல்லாம் ஐம்புலன்கள் சொல்றோம் இல்லையா. ஓகே சார், பர்செப்ஷன் அண்டர்ஸ்டாண்டிங் காம்ப்ரஹென்ஷன் புரிஞ்சுக்கோங்க. சோ நல்லா புரிஞ்சுக்கணும், ஒருமை இருப்பது என்பது புரிந்தால்தான். இப்ப நம்ம வந்து கர்மயோகம் நம்ம படிக்கிறோம், அதுதான் முதல் கேள்வி கிட்ட நம்ம என்ன படிச்சுட்டு இருக்கோம். இப்ப இன்னும் அடுத்த செக்ஷன் போது அது ஞான யோகமா இருக்கும், அதுக்கப்புறம் பக்தி யோகமா இருக்கும், அப்புறம் பூர்ண யோகமா இருக்கும். இப்போ நம்ம ஸ்டாண்டர்ட்ஸ் இது அறநிலை ஒழுக்கம் அப்படின்லாம் படிக்கும்போது இந்த செயல்முறை யோகம்ங்கிறத மறந்துடக்கூடாதுங்கிறது அடிப்படை. அதுல வந்து ஒரு ஒருமை இருக்கிறது என்பதுதான் அந்த கீ ஸ்டோனா இருக்கணும், பெர்செப்ஷன் ஆஃப். அதுதான் வந்துட்டு அவர் ஸ்டார்டிங்ல என்ன சொன்னாருன்னா, the knowledge on which the doer of the works has to found all his action and development as per the keystone of its structure, a more and more concrete perception of unity. அப்ப மேலும் மேலும் இந்த ரெண்டு இடத்துல ஒரு பாருங்க, ஒரு இடத்துல increasing consciousness னு போட்டார், அப்ப இதுவும் வளர்ந்து கொண்டே இருக்கணும். அப்புறம் இந்த இடத்துல more and more concrete perception போட்டிருக்காரு பாருங்க, perception of unity. அப்ப வந்து இது ஒரு நாள் இப்ப நம்ம சொல்றதுனால ஏதோ புரிந்து கொள்ற மாதிரி இருக்கும். அப்புறம் நம்ம இப்ப நீங்க இந்த கிளாஸ் முடிஞ்சு போகும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க, நான் தான் டாக்டர், நான் தான் இந்த கிளினிக்கு உரிமையாளர் அப்படிங்கிற எண்ணம் எல்லாம் வரும். ஆனா அந்த நர்ஸோடைய பங்கு இருந்து அவங்களோட உதவி இருந்தாதான் நீங்க நான் உங்க வேலையை ஒழுங்கா செய்ய முடியும்னு இருக்கு. மாத்திரை அவங்க எடுத்துட்டு கொண்டு வரணும் கரெக்டா, நீங்க கேட்கிற மாத்திரைய. அதே மாதிரி ஹவுஸ் கீப்பிங் பண்ணக்கூடிய ஒரு அந்த அம்மா வந்து கூட்டி பெருக்கி மொழிகி இது பண்ணாதான் அந்த டாக்டர் இதுக்குண்டான ஹைஜீன் வரும். ஸோ வந்து அந்த ஒருமைங்கிறது யாருடைய பங்களிப்பையும் இது பெருசு இது சின்னதுன்னு சொல்ல முடியாத அளவுக்கு அந்த ஒருமை இருக்கிறது அப்படிங்கிறத பர்சீவ் பண்றதுங்கிறது அண்டர்ஸ்டாண்டிங், புலன் அறிதல், புலன் ஆதல்ங்கிற பொருள்ல வரும். அது ஒரு பக்கம். அப்புறம் லிவிங் சென்ஸ் ஆஃப் ஆல் பர் வேடிங் ஒன்னஸ் அப்படின்னா அந்த ஒருமை எல்லா பக்கமும் இருக்கு, அதை வந்து நம்ம உயிரோட்டமா அதை புரிஞ்சுக்கணும். இந்த சென்ஸ் பெர்செப்ஷன் ரெண்டும் ஒண்ணு, அங்க யூனிட்டி ஒன்னஸ் ரெண்டும் ஒன்னு. புரியுதுங்களா பிரியாமா? சமயம் இருக்கு சார். புரியுது. அதை நம்ம புரிஞ்சுட்டு தான் நம்ம வந்து எத்தனையோ பேர்ல நம்ம வந்து கீழும் இல்லை மேலும் இல்லை, அதை புரிஞ்சுக்கணும், ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி வருது. சீனிவாசன் ரொம்ப நேரமா கதை வைத்திருக்கேன், சொல்லுங்க சீனிவாசன். தஞ்சாவூர் சீனிவாசன் சார், அந்த இது நீங்க சொன்னதுக்கு அந்த ஒன்னஸ்ங்கிறதுக்கு உள்ள ஒரு சாவித்திரி லைன் போட்டுருங்க சார். அந்த இன்ஃபினிட்டி புட்டான ஃபைனைட் சோன், all ocean lived within a wandering drop, a time made body housed the illimitable. அப்ப இந்த இடத்துல வந்து நம்ம இருக்கிற சோல் வந்து ஃபைனைட், முடிந்து போகக்கூடிய ஆன்மா, அதுல வந்து அந்த முடிவில்லாத ஒன்று இந்த முடியக்கூடிய ஆன்மாவில் அது அழிந்து கொள்கிறது. எங்கேயோ அழிந்து கொண்டிருக்கும் துளியில் முழு பெருங்கடலும் வாழ்கிறது. அப்புறம் a time made body, இந்த காலத்தால் செய்யப்பட்ட இந்த உடல் ஹவுஸ் டு இல்லிமிட்டட், எல்லை இல்லா ஒன்றை தாங்கி நிற்கிறது சொல்லலாம். ரொம்ப அழகான சொற்கள். தேங்க்யூ சீனிவாசன். பிரியாமா திருப்பி கையெழுத்து.
சார், இப்போ நீங்க இது சொன்னீங்கல்ல சார், இந்த சீக்கிரம் முடிச்சிடுறேன் சார். இதுல வந்து நீங்க யூனிட்டியும் ஒன்னஸும் ஒண்ணு, அப்புறம் வந்து இன்னும் ஏதோ சொன்னீங்க சார், பெர்செப்ஷனும் இல்லாம அப்படியே அப்ப என்ன பண்றோம் இப்போ நமக்குள்ள நம்ம இந்திய மக்களுக்கு அந்த அடிப்படை பணிகள் செய்யறவங்களும் கொஞ்சம் தாழ்வா பார்க்கக்கூடிய மனநிலை இன்னைக்கும் இருக்கு. நான் இன்னைக்கு சொன்ன பாருங்க, இதே அலியான் பிரான்சிஸ் சொல்லக்கூடிய பிரெஞ்சு கத்துக்கூடிய நிறுவனத்துக்கு நான் போகும்போது அவர் ஒருத்தர் இயக்குனர், அவர் வந்து அந்த பிரெஞ்சு நாட்டை சேர்ந்தவர், அவர் தான், அவருக்கு மேல யாரும் இந்த கேள்வி கேட்க இல்லாதவர். அவர் உள்ள நுழையும் போது அந்த காவல் பணி செய்யறவர் வந்து வணக்கம் சொன்னாரா, இவர் நின்று வணக்கம் சொன்னாரு, இல்லாட்டி இவரா அவருக்கு வணக்கம் சொல்றது உண்டு. நம்ம இதுல பாத்தீங்கன்னா இப்ப கார்ல வந்து இப்ப ஏவிஎம் ஸ்டூடியோஸ்லாம் ஒரு பெரிய நடிகரா இருக்கலாம், இல்ல யாராவது வேணா இருக்கலாம், அவங்க வந்து உள்ள நுழையும் போது செக்யூரிட்டி வணக்கம் சொன்னா திரும்பி கூட பார்க்காம கண்டுகொள்ளாமல் போறது ஒதுக்குறது தான் ரொம்ப நம்ம பாக்குறது உண்டு. அப்ப எல்லாத்துக்கும் ஒரு மரியாதை, எல்லாத்துக்கும் ஒரு இது மதிப்பு கொடுக்கறது ரொம்ப முக்கியம். திருப்பி பிரியாம கை தூக்கி இருக்கீங்க, பாருங்க 7 மணிக்கு நிறைய பேர் கிளம்பிட்டாங்க. பகுதி ஆரம்பிக்கும் போது எவ்வளவு ஸ்ட்ராங்கா இந்த இத கொண்டு வராரு சார், எவ்வளவு அழகா தொங்கி ஒவ்வொரு இதையும் முத்தையத்திலயும் இதுல சொல்ல வரது எல்லாத்தையும் அதுலயும் சொல்லிட்டாரு. ஒரே நிமிஷம், நீங்க வந்து வர்ணஜாலம் வார்த்தை ஜாலம் எல்லாம் பாசிட்டிவா சொன்னீங்க, பொதுவா அத வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அந்த நெகட்டிவா வரும், சும்மா வார்த்தை ஜாலம் பண்ணிட்டு இருக்காத உண்மையா வேலையை பாருன்னு தான் சொல்லுவோம், புரியுதுங்களா? அதாவது பல்பு கொடுக்குறாங்கிற மாதிரி சொல்ற மாதிரி போயிடும். அதனால அந்த அந்த பொருள் மாறுது. அடுத்து ஸ்ரீனிவாசன் அடுத்த கொட்டேஷன், டு லீவ் திஸ் மிஸ்ட்ரி அவுட் அவர் சோல்ஸ் கேம் ஹியர், இந்த மர்மத்தை வாழ்வதற்காக தான் நம்முடைய ஆன்மாக்கள் வந்துள்ளன. கரெக்டுங்களா ஸ்ரீனிவாசன்? எஸ் சார். அந்த இதோட அடுத்த வரி எபிகிராம் ரொம்ப அருமை, அதை விட்டுட்டேன், அதனாலதான் அதை ஆட் பண்ணுங்க சார். ஓ, வெரி குட், வெரி குட். ஓகே ஓகே. வர்ணஜாலம் சொன்னாங்கல்ல சார், அது எப்பவுமே பகவான் ரைட்டிங்ஸ் ஸ்டார்டிங்ல அதே மாதிரி அந்த ஒரு முத்தாய்ப்பா வந்து அது முதல் பேராகிராஃப், அதே மாதிரி எண்டிங்கும் கொண்டு அழகா முடிப்பார். அடுத்து சாப்டரோட கனெக்ஷன் இதுல கொடுத்துட்டு கொண்டாந்து முடிப்பார். அவரோட ரைட்டிங் நல்லா டீப்பா பார்த்தோம்னா ரொம்ப அழகா இருக்கும். அது அப்படி ஹோலா சொன்னதை கொண்டாந்து ஒற்றை வரியில முடிச்சிடுவாரு கடைசியில, அதுதான் அவரோட மாஸ்டர் பீஸா இருக்கும். எந்த ஒரு பகுதியுமே படிச்சு முடிக்கும் போது பாத்தீங்கன்னா ஃபுல்லா படிச்சதை கூட அது ஒரு வரியிலயும் இருக்கும், அது அடுத்த சாப்டருக்கான தொடக்கத்தையும் ஒரு அழகா ஒரு பிரிட்ஜ் பண்ணுவார். அதுதான் பகவானோட அந்த மாஸ்டர் பீஸ்ங்கிறது. அது உணர்ந்து படிச்சோம்னா புல்ல அரிச்சிடும், அப்படி எப்படி இப்படி கொண்டு வர்றாரு அப்படிங்கறத. அதான் அவரால் ஒரு விஷயத்தை பத்தி 1000 பேஜ்லயும் சொல்ல முடியும், ஒற்றை வரியிலயும் சொல்ல முடியுங்கிறத இன்டெரக்டா காட்டுவார். நமக்கு இப்ப பாருங்க, இப்ப ஸ்ரீனிவாசன் சார் சொன்னதுக்காக நான் காட்டுறேன், நம்ம முந்தின சாப்டர் முடிகிற பேராகிராஃப், ரேடிக்கல் சேஞ்ச், எ டோட்டல் சேஞ்ச் ஆஃப் கான்சியஸ்னஸ் is not only the whole meaning, but in an increasing force and by progressive stages, the whole method of the integral yoga. இப்ப படிக்க போறதுக்கு இது அவர் சொன்ன லீடு தான். அது ரேடிக்கல்னா நீ சொன்ன ரேடிஷ் ரூட்ங்கிற சொன்ன, ஸோ வேர்ல இருந்து மாற்ற வரணும், மொத்தமா மாறணும். எது ரேடிக்கல் அண்ட் டோட்டல் சேஞ்ச் ஆஃப் கான்சியஸ்னஸ் இஸ் நாட் ஓன்லி த ஹோல் மீனிங். அங்க வந்து இப்ப நம்ம கீஸ்டோன் படிக்கிறதும் மீனிங் இங்க ஒண்ணு, பெர்செப்ஷன் சென்ஸ் எல்லாமே ஒண்ணு, பட் இன்னும் இன்க்ரீசிங் ஃபோர்ஸ், இந்த மாதிரி இன்க்ரீஸிங்கிற ஒரு வார்த்தையை போடுறாரு. அப்போ அந்த ஆற்றல் வந்து வளர்ந்து கொண்டே போகணும், அண்ட் பை ப்ரோக்ரெசிவ் ஸ்டேஜ் அதுவும் வளர்ந்து கொண்டு இன்க்ரீசிங், அது பெருசாகுதல் பொருள் ப்ரோக்ரெசிவ்னா வளர்ந்து கொண்டே போகிற நிலைகள், த ஹோல் மெத்தட் ஆஃப் தி இன்டெக்ரல் யோகா. இதுதான் வந்து அந்த அதுக்கு லீடு கொடுக்கறது. இதுதான் நான் யோசிச்சு பாருங்க எப்படி வருதுன்னு. இப்போ நம்ம படிக்கிறதுல அந்த வார்த்தைகள் பண்ணி இன்க்ரீசிங் அங்கே இது பார்த்தோம். இந்த இடத்துல வந்து மோர் அண்ட் மோர் கான்க்ரீட், அப்புறம் ஆல் பர்வைடிங் ஒன்னஸ்ல வந்து இன்க்ரீசிங் கான்சியஸ்னஸ், என்னென்ன வார்த்தைகள் அப்படியே போட்டுட்டு வர்றாரு பாருங்க. சரியா? ஸோ நம்ம வந்து ஒரு இதுக்குள்ளேயே போந்து நம்ம அதுலேயே ஊர்னா கூட நம்ம அந்த சால்வேஷனே கிடைச்சிடும்னு சொல்லுவோம், அந்த அளவுக்கு இதுல இருக்கும். இது ப்ரொஃபவுண்ட் பிரெக்னென்ட் வார்த்தையெல்லாம் சொல்லுவோம். சொல்லுங்க புவனேஸ்வரிமா. சார், இந்த கீ ஸ்டோன் போட்டிருக்காரு, அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சார். ஏன்னா இதுவரைக்கும் நம்மளுடைய பேசன் பவுண்டேஷன் இப்படிதான் போயிட்டு இருப்போம்,
அந்த ஒரு கல்லை எடுத்துட்டா அந்த மொத்த ஸ்ட்ரக்சரும் உழுந்துடுற மாதிரி, அதை எப்படி அந்த ஒரு கல்லுல நிக்குதுங்கிறது எவ்வளவு அழகா எடுத்து கொடுத்துருக்காரு. கீஸ்டோனுங்கிறது அவ்வளவு உணர்வா இருக்குது எனக்கு. சரி, இப்ப உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன், அதை ரசிக்கிட்டீங்க. வாட் இஸ் த கீஸ்டோன் அது சொல்லுங்க. இப்ப அது ரொம்ப முக்கியம். இதுல இதுல வந்து இந்த ஹோல் ஹோல்ல தான் எல்லாம் இருக்கு அப்படிங்கறது அவர் கீஸ்டோனா வச்சிருக்காருன்னு நினைச்சு. ஹோல்ங்கிறதுக்கு இன்னொரு ரெண்டு வார்த்தை போடுறாரு. என்னது ஹோலுக்கு வந்து அதுதான் முக்கியம். ஹோல்ங்கிறது இன்டிவிசிபிள் ஹோல் ஒண்ணு, அதுதான் நீங்க சொல்றது. முந்தின ரெண்டு வார்த்தை ஒரே வார்த்தை நான் இப்ப கூட பிரியமா சொன்னேன், அதுதான் ஒன்னஸ் யூனிட்டி. எக்ஸாக்ட்லி, அந்த ஒருமை ஒன்னஸ் யூனிட்டி அதுதான் முக்கியம். அது இருந்துச்சுன்னா நம்ம வந்து இந்த பிரிவினை, ஜாதி, மதம், ஏழை, பணக்காரன், எவ்வளவோ விஷயங்கள்ல வந்து நம்ம சண்டை போட்டுட்டு இருக்க வாய்ப்பு இல்லை. ஆனா யோசிச்சு பாத்தீங்கன்னா அப்ப கூட நம்ம ஆன்மீகத்திலயும் வரும் ஒரு ஒப்பிட்டு பார்த்தல், எங்க சென்டர் இப்படி இருக்கு, அவங்க சென்டர் அப்படி இருக்கு, அங்க அவ்வளவு கூட்டம் வந்து இந்த கூட்டமே இல்லை, எதோ வரும், அங்க தலைவர் அப்படி இருக்காங்க, இங்க இருக்கா இல்லையான்னு யோசிச்சு பாருங்க. ஆமா சார், அதோட இது வரைக்கும் நம்ம வாசிச்சுட்டு இந்த சாப்டருக்குள்ள நுழையிற போது எனக்கு வந்து இந்த மொத்த உலகமும் நம்மளுடைய செயலும் சேர்ந்ததுதான் சொல்றாரு. அப்ப நம்ம தனிப்பட்டவங்களா செய்யறது இல்ல, நம்மளுடைய செயலுக்கு எங்கேயோ ஒரு கனெக்ஷன் எல்லா இடத்துலயும் இருக்குது போல இருக்கு அப்படின்னு தோணுச்சு சார். அதத்தான் வந்து இப்ப சீனிவாசன், தஞ்சாவூர் சீனிவாசன் கொடுத்த வரி பாருங்க, ஆல் ஓஷன் லிவ்ட் வித் இன் எ வாண்டரிங் ட்ராப். இதுக்கு மேல என்ன சொல்ல முடியும்? வாண்டரிங் அலைஞ்சிட்டு இருக்க, எங்க போகுதுன்னு தெரியாம அலைஞ்சிட்டு இருக்கிற துளியில முழு பெருங்கடலும் வாழ்கிறதுன்னு சொன்னா அதுக்கு மேல என்ன சொல்ல முடியும்? வச்சு பாருங்க, கடைசியில எல்லாமே சேர்ந்ததுதான் நம்மளும். என்னோட எண்ணமும் மத்தவங்களோட எண்ணத்தோட சேர்ந்ததுதான், நான் தனி இல்ல, எல்லா அந்த உலகமே ஒரு யூனிவர்ஸே ஒண்ணுதாங்கிற எண்ணத்துக்கு வரும்போது எங்கயோ வியாபிச்சிருக்க மாதிரி தோணுது சார். எடுத்துக்காட்டு போட்ட பிறகு அந்த ஒரு கல்லை உருவிட்டோம்னா என்ன ஆகும்ன்றதுதான் அடிப்படை. அப்ப இந்த ஒன்னஸ் தான் இங்க அடிப்படைங்கிறது என்ன என்ன எத்தனை விதமா நீங்க எங்களுக்கு காமிச்சிருக்கீங்க. அன்னைக்கு நன்றி. சரிங்களா, சரி, நம்ம ஒரு சென்டென்ஸ் ஆதும் பிரெஞ்சுல பார்ப்போம். பிரெஞ்சு கத்துக்காதவங்களும் வாய்ப்பு இருந்தா தொடருங்கள் தான் என்னுடைய அன்பு வேண்டுகோள். ஏன்னா நம்ம அன்னை விஷயம் தான் இன்னைக்கு படிக்க போறோம். அதனால வேலை இருந்தால் மட்டும் விலகி செல்லுங்கள், இல்லாட்டி ஒரு 2 நிமிடங்கள் இருந்தா அதை கற்றுக்கொள்வோம். நன்றி. இப்போ இதை நிறைவு செய்கிறேன்.